நாம் இன்று பார்த்து இருப்பது உன் வாழ்க்கையிலே நீங்க சிரித்து மகிழ வேண்டும். சிரிப்பு என்றால் நகைச்சுவை. நகைச்சுவைக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கையிலே ஓரளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது அலுவலக பணியில் இருந்தாலும் சரி, நீ பெரிய ஆபீசராக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பெரிய எந்த நிலையில் இருந்தாலும் உன் வாழ்க்கை உன் தரத்திற்கு தக்கபடி நீ செய்யும் வேலைக்கு தக்கபடி உன்னுடைய நண்பர்கள் இருப்பார்கள். கண்டிப்பாக தெரிந்தது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உன் நண்பனை சொல்லு, உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்று. அந்த அளவுக்கு நமது நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார் என்றாலே அவர்களுக்கு நீ ஒரு பேசுவதிலே ஒரு நகைச்சுவை கலந்து அவர்கள் மனதிலே அந்த நகைச்சுவையை வைத்து சிரித்து மகிழும் தன்மையை உண்டாக்கும் அளவிற்கு உன்னுடைய பேச்சு திறமை இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் வாழ்க்கையிலேயே எத்தனையோ நம்ம சொல்லுகிறோம், கோபம் வருகிறது என்று சொல்கிறோம், பராமரி எத்தனையோ குணாதிசயங்கள், வேண்டாத குணாதிசயங்கள்லாம் வந்து உனக்கு அந்த குணாதிசயங்கள் வருவதனால் உன் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் செயல்படும் தன்மை மாற்றி பற்று பல பிரச்சனைகளை நீ சந்திக்கிறாய் என்றாலே அந்த பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்றாலே நீ ஓரளவுக்கு மனதிலே மகிழ்வு சந்தோஷம். ஆக இதை கேட்பதிலே நான் மகிழ்வடைகிறேன். இது ஏற்கனவே கேட்டதாக இருந்தாலும் இப்பொழுது கேட்கும் போது மீண்டும் நான் மகிழ்கிறேன் என்றாலே அதை உன்னுடைய ஞாபக சக்தியில் வைத்து வேண்டிய போது வேண்டியதை திரும்ப பெற்று ரசிக்கும் தன்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். மற்றவைகளை பற்றி கூட சொல்வோம், உன் வாழ்க்கையில் இருந்த உள்ள நல்ல நிகழ்வுகள் உனக்கு மகிழ்வு தந்து செயல்பட்ட அந்த நினைவுகளை நீ மறக்காமல் திரும்பி யூ ஷுட் பி ஏபிள் டு பிரிங் பேக் அண்ட் என்ஜாய் என்று சொன்னேன். ஆனால் நமக்கு பாருங்கள், சாதாரணமாக வேண்டாம் நினைவு அன்னைக்கு சொன்னால் பாருங்க, அந்த ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது ஒரு இந்த இடத்துல வரும்போது அவன் சொன்னு தோணி அப்படி என்ற வேண்டாத நினைவு நடந்தது மட்டும் அந்த சொல்வார்கள் பசுமரத்தில் அடித்த பாடி போல் என்று போது பதிஞ்சுக்கிறது உள்ள போய். ஆக நாம் சொல்வது எல்லாமே யூ ஷுட் பி ஏபிள் டு பிரிங் பேக் ஏ ஹாப்பி இன்சிடென்ட் வாட் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் நடந்த அந்த இன்ப நினைவுகளை திருப்பி குணர்ந்து அதை அப்படியே விசிடி படம் ஓடுற மாதிரி ஓட விட்டு ரசிக்கப்படும். அப்போ அதே போல தான் நீ துன்பத்தை துன்பம் வந்த நிலையை மறந்து விட வேண்டும் என்பதற்காக அது வேண்டிய தேவையற்றது. ஒரு முறை துன்பப்பட்டேன், அது தேவையற்றதாக எடுத்தெறிந்து விடுங்கள். ஆக வாழ்க்கையிலே நீ நடந்த மகிழ்வான நிகழ்வை நீங்கள் மீண்டும் நினைங்கள். ஆக இதே போலதான் நான் சொல்வது எல்லாமே மற்றவர்கள் மகிழ்ச்சிக்காக நீ பேசுவதில் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து இருக்க வேண்டும் என்ற தன்மையை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு பேசிக்கிட்டே இருப்பாரியா, சீரியஸா பிரின்சிபலா சொல்லுவாரியா, அட்வைஸா சொல்லுவாரியா, அப்படியே இருக்கக்கூடாது. ஆக நீ இதை செய்தால் அதே ஒரு நகைச்சுவையோடு ஒரு கதையோடு ஏதோ ஒரு நிகழ்வோடு ஒரு நிகழ்வு நடந்ததை வைத்து மீண்டும் அதை திருப்பி அவர் நினைவு கூர்ந்து ரசிக்கும் தன்மை கொண்டவராக மாறும் அளவிற்கு நீ அந்த நினைவை அப்படி கொண்டு வந்து நினைவுபடுத்தும் தன்மை பெற்றவராக இருக்க வேண்டும். ஆக நகைச்சுவை என்பதை மறக்காமல் நீங்கள் உங்கள் ஆனால் சில எந்த நகைச்சுவையை எந்த இடத்தில் எப்போது யார் முன்னிலையில் சொல்வது, பெரியவர்களாக இல்லை எங்க வச்சுக்கோ ஹோம் ஃபார் ஏஜ் வயசு முழுசு ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் மெம்பராக வச்சுருக்காருக்கும். அதில் வந்து ஏதாவது ஒரு பழைய காலத்து நிகழ்வை காதல் கதை மாதிரி நிறுத்தி அவங்க சொல்லிட்டு இருக்கூடாது. இவர்களுக்கு எது தேவை அந்த தேவைப்பட்டதிலே உள்ள நகைச்சுவை பகுதியை எடுத்து அதை பெரிதாக்கி அவர் மனதிலே பதிந்து அதை ரசித்து அனுபவிக்கும் அளவிற்கு சொல்லும் திறமை படைத்தவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நகைச்சுவையாக பேசுவது என்பது ஒரு அற்புதமான கலை. ஒன்றுமே விஷயம் இருக்காது, அந்த என்னத்தையாவது பேசி அப்படி பேசுவாங்க பார்த்தா கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். ஆக அது வந்து பேச்சு திறமை என்று சொல்வது, எழுத்து திறமை, இப்படி ஒவ்வொன்றிலுமே சித்திரமும் கை பழக்கம் சொல்லுவாங்க, செந்தமிழும் நாம் பழக்கம் என்று சொல்கிறார். தமிழில் பேசுவதற்கே நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய நிலை வேறு, இன்று பேசியது வேறு. சில நண்பர்கள் கேட்பார்கள், தாங்கள் இப்படி பேசுகிறதே வீட்டில் இல்லத்திலே நீங்கள் பேசும்போது இதே போல தான் பேசுகிறீர்களா? யா தூய தமிழ், இது தூய தமிழ், சாதாரண கலோக்கியல் என்று சொல்லுவாங்க பேச்சு. அந்த பேச்சு சில கொஞ்சம் மாறுபட்டு அவ்வளோதாங்க. அதுக்காக நான் வந்து அப்படியே இலக்கண இலக்கணை சொல்லுது என் பேராசிரியர், தமிழ் பேராசிரியர், நீ பேசும்போது ஒரு சமஸ்கிருத வார்த்தை பேசினால் தலையில் கொட்டி கொள்ளும்பார். ஏனென்றால் தமிழிலே அதை விட அற்புதமான வார்த்தைகள், அறிவு சோர்ந்த வார்த்தைகள், அந்த வார்த்தையை சொல்லும் போதே நீ எதை பற்றி சொல்லுகிறாய் என்று அதை உருவகப்படுத்தி பார்க்கும் தன்மை உண்ட அளவுக்கு மாறும்படியாக உன் தமிழில் இருக்கும்போது நீ ஏய வளமொழி கலப்பு. ஒரு மனமொழியில் ஒரு வார்த்தையை சேர்த்தினா தரையில் கொட்டிக்கோ, கையெடுத்து கொட்டிக்கோ, தப்பு உணர்கிறேன்.
உடனே அந்த தமிழ் அகராதி இருந்து தமிழ் வார்த்தை பார்த்து அங்கே இந்த வார்த்தை நமக்கு தெரியுமே சொல்லியிருக்கலாமே. ஆனா உனக்கு தெரியாதே இல்லை, உனக்கு தெரிந்தது அங்கும் உன் மனதிலே ஒளிந்து கிடக்கிறது, மூளையிலே ஒரு பகுதியிலே ஒண்டி கிடக்கிறது. யாரும் நீ உபயோகப்படுத்த போறாம ஆங்கிலமும் சமஸ்கிருதம் மாதிரி இருக்கும்போது அது என்ன பாவம் போல உட்கார்ந்து இப்படி அதை வெளிக்கொண்டு வர, அந்த வார்த்தையை வெளிக்கொண்டு வர. தாய்மொழியிலே பேசும்போது உனக்கு உண்டாகும் அந்த உற்சாகம் இடையே வேறு எதிலுமே கிடைக்காது என்று சொல்ல வேண்டும். யாரையும் யாரும் சொல்லுவாங்க சில நேரங்களில் பேசும்போது. அப்ப நம்ம இதே உதாரணம் எடுத்துக்கொண்டேன், நம்ம அந்த நம்ம விவேகானந்தர் பெரியவர் வந்து அமெரிக்காவில் பேசும்போது சொல்லுவாங்க என்ன பேசிட்டு சகோதர சகோதரிகள் பிரதர்சன் போ பிரதர்சன் சிஸ்டர் அவங்கெல்லாம் வேறு மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. ஐயா சொன்னது எல்லாரையும் சகோதர சகோதரியாக பாதித்து சொன்னது பெரும் மாறுதல். அதை பார்த்த உடனே அத்துணைவருக்கு கவனமும் ஈர்க்கப்பட்ட தன்மையிலே இவ்வளவு அருமையாக ஒன்று எடுத்து சொல்கிறாரு, இவர் சொல்லுவதிலே அத்துணை அழுத்தம் பொதிந்திருக்கும், அதை கேட்க வேண்டும் என்று ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதராக அமர்ந்தார்கள் என்று சொல்வார். அந்த ஒரே வார்த்தை இன்ட்ரக்ஷன். ஆக இப்படி பார்க்கும்போது நீ நகைச்சுவை என்பது வாழ்க்கையிலே ஒன்றாக கலந்திருக்க வேண்டும். அது நகைச்சுவைன்னு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நகைச்சுவையின் தனியாக வேண்டாம், அது நீ பேசுறதே வரணும், நகைச்சுவை தானா வரணும் கலந்து. அந்த அளவுக்கு உன்னுடைய பேச்சு திறமை நகைச்சுவை, ஒன்று பேச்சு திறமை, ரெண்டாவது நகைச்சுவை. ஆக நகைச்சுவையோடு சேர்ந்த பேச்சு திறனை பெற்றவனாக நீ மாறினாலே உன் பேச்சை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதராக மாறுவார்கள். அது முதலில் ஏற்பட வேண்டும். வந்துட்டானயா தொடர்ந்து சொல்லுவாயா என்ன தேர் திருப்பி திருப்பி சொல்லுவாயா என்ற நிலையில் இல்லாமல் நீ மேடையில் வந்து மைக்கை பிடிக்க, மைக்கை பார்க்கும்போது கூட நான் சொல்லுவேன் முதல்ல வந்து அந்த சென்ஸ் ஆஃப் சவுண்ட்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஹை ஃபெடிலிட்டின்னு சொல்லப்பட்டு அந்த சிஸ்டம்லாம் வந்து 20,000 சைக்கிள்ஸ்னா அந்த அளவு சுத்தமாக நீ பேசுவதை எடுத்து வெளிச்சம் போட்டு வளமாக்கி கொடுப்பதற்கு ஆம்பிஃபயர்லாம் இருக்குது. நல்ல அருமையான எரர் இல்லாத ஒரு அருமையான ஆம்பிஃபயர் இருக்குது. அதாவது நீ பேசும்போது நான் பார்த்துருக்கேன் வந்தோடனே அதை அதான் நல்லா சரியாக. ஆக நீ பேசுவது இதே ஸ்டீரியோபோனிக் மைக் என்று போல இருக்கும்போது அந்த ஆம்பிளிஃபையர் ஸ்டீரியோபோனிக் சிஸ்டம் உண்டா இடது பக்கம் வலது பக்கம் என்று. ஆக இப்படி பார்க்கும்போது அவைகளிலே நீ பேசும்போது எந்த அளவுக்கு சென்று அவர்கள் காதை அவர்களுக்கு உணர்வு பெறும் அளவிற்கு அந்த சப்த நிலை கேட்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆக என்னதான் நீ அருமையாக பேசினாலும் மியா மியா மியாம் சத்தம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னா அவன் கொஞ்ச நேரம் கேட்டு பார்ப்பேன் இது சரியாக அழுதபடியா பதுங்க மாதிரியா. ஆனால் பேசுவது கணீர் என்று அத்தனை பேர்களுக்கும் இடது பக்கமும் சரி வலது பக்கம் என்றாலும் சரி அந்த ஸ்ரீயபோனிக் என்று சொல்லும்போது அப்படி நீ பேசும் திறமை படைத்தவனாக இருக்கும்போது தான் அது நன்றாக இருக்கும் என்று சொல்கிறேன். இப்படி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நீ ஒரு அற்புத செயல் செய்யப்படுது. அந்த செயலை நீ பேசும் திறன் படைத்தது எப்படி அதை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறாய் பெருமளவிற்கு சொல்லித் தருகிறாய் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆனால் நன்றாக விஷயம் இருக்கும் பேசுவது மியா மியா மியான் பேசி ஒன்றுலாம் போயிடும், ஒன்றுமே விஷயம் இருக்காது அழகாக பேசுவார்கள் என்றாலும் இவையெல்லாம் நீ பேசுவது ஒரு கருத்து செறிந்ததாக இருந்தாலும் சரி கருத்து இல்லாமல் இருந்தாலும் சரி எப்படி மற்றவர்கள் ஆடியன்ஸ் என்று சொல்லப்பட்ட அனைவர் மனதிலும் சென்று அழகாக பதியும் தன்மை அடுத்து என்ன சொல்ல போறான்னு கேட்க ஆர்வம், அந்த ஆர்வம் தூண்டப்பட்ட அளவிற்கு தூண்டப்படும் அளவிற்கு உன்னுடைய பேச்சு திறமை இருக்க வேண்டும். அடுத்து அருமையா அருமையான கருத்தியா இதை நான் பல இடத்துல சில பேச்சாளர்கள் இதை நான் பல இடத்துல யூஸ் பண்ணியாங்க. நான் வந்து ஒரு ஒரே ஒரு சின்ன வேடிக்கை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது ஒருத்தர் பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க இப்போ பார்த்து சாதாரணமாக ஒரு கண்டக்டர் வந்து நான் மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு மதுரைக்கு பஸ்ஸில் ஏறிட்டார். ஏறினவுடனே சில்லறை இல்லை 100 ரூபா நோட்டை கொடுத்தாரு. அன்றைக்கி டிக்கெட் 50, 55, 60 என்னமோ மாறிட்டே வருது இல்லையா, சில்லறை கொடுக்கல சில்லறை பிறந்தாலும் ஏரியா அப்படின்னு போயிட்டார். வேணே போ சீட்டு பின்னாலும் எழுதிட்டாருன்னு எழுதிட்டார் 100 ரூபான்னு. இவனுக்கு திருமங்கலம் வந்துருச்சு, திருமங்கலத்தை தாண்டுது கள்ளிக்குடி அது தாண்டி அடுத்த ஊர் வரும் வளர்ந்து சில்லறை கொடுக்காம போயிடுவானா என்ன சேஞ்ச் கொடுக்காம போயிடுவானான்னு பய. இவன் சாதாரணமாக அந்த மதுரை போகும் இயற்கை காட்சியை பார்த்து ரசித்து சந்தோஷமாக செல்லும் நிலையில் இருந்து மாறுபட்டவனாக பாதினான் என்ன கருத்து. அந்த சில்லறையை வாங்காம மறந்துடுவோம், அந்த சில்லறை அவன் கொடுக்காம விட்டுருவானோ, அதை நம்ம மறந்து போய் இறங்கிடுவோமோ என்ற எண்ணத்திலே இருந்ததால் அவன் என்ன மனதும் அந்த குட்டை வாங்குறதுலேயே இருந்தது. ஆனால் மதுரை அவன் பார்த்துட்டே இருக்கான் இருந்தது. இங்கே கண்டக்டர் முன்னாள் டிக்கெட் போட்டு அங்கே நின்றுட்டு இருக்காரு, இவன் பின்னாலும் நின்றுட்டு இருக்கான். சார் எனக்கு பேலன்ஸ் கிடைக்கல, சார் எனக்கு பேலன்ஸ் கிடைக்கல என்று சொல்லும்போது அவர் வேடிக்கையாக சொன்னாரா அது வினையாக சொன்னார் தெரியாது. நீ அப்போ பஸ் இப்படி இப்படி ஆடுது லம்புற அப்படி
பேலன்ஸ் கிடைக்கணும்னா ரெண்டு கையை வச்சுட்டு தூக்கி பிடிச்சி கொய்யாம்பாரு. அவன் கேட்டது நான் தந்தது 100 டிக்கெட்டுக்கு 60 போக 40 தர வேண்டும் என்ற பேலன்ஸ். ஆனால் அவர் கண்டக்டர் அங்கிருந்து ஒரு நகைச்சுவையாக அல்லது மேல பிடிச்சுக்கோ மேல பிடிச்சுக்கிட்டா என்ன இருக்கும்போது ஆட்டம் இருக்காது நீ அப்ப பேலன்ஸ் நல்லா கிடைக்கும் இல்லைன்னா கீழே உளுந்துருவ பேலன்ஸ் வச்சுக்கோ பிடிச்சுக்கோ அப்படின்னா. இது ஒரு நகைச்சுவையாக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் அதை யார் நானுடைய அவருடைய கேஸ் இந்த நகைச்சுவை நான் பல இடங்களிலே பல நேரங்களிலே உபயோகப்படுத்துகிறேன். ஆனால் நீங்கள் எது ராயல்டி கேட்காதீர்களே இவருடைய நகைச்சுவை இவர் இந்த இடத்துல இந்த மணிக்கு இன்னைக்கு சொன்னது அதற்கு நகைச்சுவையாக நான் பேசியதற்காக இன்னைக்கு 100 ரூபா அவருக்கு மரியாதை அனுப்புறேன். ராயல்டி சார் நீங்க பேசுறத போதும் சார், நீங்கள் பேசியதை கேட்டு மற்றவர் ரசித்தால் நான் சொல்லி அவர்கள் ரசித்தது போன்ற ஒரு இன்ப உணர்வை நான் பெற்றுக் கொள்கிறேன் ஐயா என்று சொல்லும் அளவிற்கு ஒரு நகைச்சுவை படித்து பேசுவார். எனக்கு ஆச்சரியமா அதுபோல நீ பேசுவதிலே திறமை மட்டும் இல்ல பேசுவதிலே சப்தம் சரியாக உள்ள வேண்டும். அந்த மைக்ல ஸ்டீரியோபோனிக் மைக் என்றாலும் எப்படி பேச வேண்டும் என்று நீங்க பார்க்கும்போது அது என்ன தன்மை என்பதை நான் அடுத்த ஒரு விளக்கமாக சொல்றேன். வாட்டி ஸ்டீரியோபோனினா என்ன, அது எப்படி அதை வச்சு செய்து வைக்கிறது உங்களுக்கு விரிவாக சொல்றேன், அந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். ஆக இப்பொழுது நான் பார்த்தது எல்லாமே நீ ரசிப்பது மட்டாமல் நீ ரசித்து அனுபவித்த அந்த காட்சியையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு கட்டுரையோ அதோ மற்றவர்கள் சொல்லி அவர்களையும் இன்புற வைத்து அவர்கள் மீண்டும் அதே சுழற்றை கடித்தீங்க என்று சொல்வது அப்படியே பறை காட்டிலே அந்த நகைச்சுவையாக வந்து கொண்டே இருக்கவன் அவர் பார்க்கும் போதே ஐயா அவர் வந்தாலே நல்ல வேடிக்கையா பேசுவாடியா நீ கேட்டுட்டே இருக்கலாம் ஐயா என்ற எண்ணம் வரும் அளவுக்கு உன்னுடைய நகைச்சுவையை மற்றவர்கள் ரசித்து கேட்டு அனுபவித்திருக்க வேண்டும் என்று நினைவோடு பேசுங்கள். அவர் நகைச்சுவை என்பது வாழ்க்கையில் உங்களுக்கும் தேவை மற்றவருக்கும் தேவை என்பதால் அவர் திருப்பி இதை சொல்றீங்களா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார் உற்று அவர் திருப்பி திருப்பி சொல்லாமல் அவருக்கு வேறுபட்ட இடத்துல வேறு அதற்கு சென்னையில எல்லாம் சிரிப்பவர் ஹியூமர் கிளப் என்று உண்டு. இங்க விருதுநாளி வச்சிருக்கோம் ஹியூமர் கிளப்னு அதுல வந்து உட்கார்ந்த அவர் பேசுறவர் நியாமையான பேசுவார் கேட்கிற மாதிரி உட்கார்ந்து நல்ல நகைச்சுவையோடு பேசி அத்தனை பேர் ரசிக்கும் தன்மை உள்ளவர்களாக இருப்பது சொற்பமாக இருக்கிறார்கள். அவர்களை அணுகுங்கள், அவர்களை பேச அழையுங்கள், அவர்களை வைத்து பேச வைத்து அவர் நகைச்சுவையாக சில கருத்துக்களை சொல்லும்போது கருத்துக்களை நகைச்சுவையோடு சொல்லும்போது இன்னும் ஆழத்திற்கு சென்று பதிகிறது. அதுதான் தி என்ட்ரி இன் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்ல போலது உன் ஆள் மனதில் சென்று பதிகிறது என்றாலே அது தானாக அதுவாக உன் எண்ணம் இல்லாமல் உன்னுடைய அனுமதி இல்லாமல் செயல்பட ஆரம்பிக்கும். இது எப்படியா நான் நினைக்கவே இல்லை என்றால் அங்கு இல்ல ஆள் மன பதிவு நான் சொல்லலாமே இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்படுவதை தத்துவத்தை தான் சொல்லும். ஆக இப்படி பார்க்கும்போது அந்த நிலையிலே நீங்கள் எப்படி ஒரு இடத்திலே போட்டு ரசிக்கிறீர்கள் என்றால் ரசிக்கும்படியாக என்ன சொல்லப்பட்டது என்பதை குறிப்பெழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை உங்களுக்கு எந்த இடத்திலே அதை திரும்ப நாம் மற்றவர்களுக்கு பயன்பெறுமாறு சொல்ல முடியும் என்ற நிலையை உருவாக்கி அதை பேசி சொல்லி மற்றவர்கள் மனதிலே ஒரு மகிழ்வை உண்டாக்கினால் அதுதான் நீங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நீ பெற்றதை மற்றவர்களுக்கு தருகிறாய். இதே பிரின்சிபல் எல்லாத்துக்கும் போடு, பணமா எதுனாலும் சரி உன் பட்டறிவா மற்றவர்கள் உபயோகப்படுத்து. ஆக உன்னுடைய செயலிலே செயல் மூலமாக நீ பெற்ற அறிவை ஞானத்தை பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அனுபவிக்கும் தன்மை பெற்றவனாக நீ மாறுவாய். மாறினால் உன் வாழ்க்கையை மாறிவிடும், உன் வாழ்க்கையை மாறினால் உன் செயல்பாடு அத்தனையும் மற்றவர்களால் கவனிக்கப்படும். அதுதான் முக்கியம். என்னை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் போல் என்னை அத்தனை பேருடைய அந்த மன நிலைமையும் உன்னை வந்து பாதிக்காமல் பார்த்து உனக்கு ஆரோக்கியத்தை தரும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆக மற்றவர்கள் நீ நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் கண்டிப்பாக அந்த எண்ண அலைகள் மூலமாக நீ பதிவை பெற்று நன்றாக இருப்பாய், பல ஆண்டுகள் வாழ்வாய், நல்ல வகையை சொல்வாய், மற்றவர்களை செய்ய வைப்பாய் என்பது திடம். இதை செய்வோம், மற்றவர்களுக்கு நல்லது வழிகாட்டுவோம். நன்றி, வணக்கம்.